என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த யோகாசனத்தை நாம் செய்வோமேயானால் அன்று முழுவதும் நம் காரியங்களெல்லாம் வெற்றிகரமாக முடியும். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. உடல் பிரச்சனையானாலும் சரி, மனப்பிரச்சனையானாலும் சரி, என் ஒரு சிறு பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் காலையில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தரப்படுகிறது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு திருப்பூர் அமராவதி பாளையத்திலிருந்து தி ஃப்ரண்ட்லைன் மில்லினியன் பள்ளியிலிருந்து அதன் யோகாசன ஆசிரியர் நந்தகுமார் ஒரு 50 பிள்ளைகளை இங்கே கூட்டு வந்திருக்கிறார். அழகாக அதுகளை பழக்கி இங்கே அழைத்து வந்திருக்கிறார். 7 மைல் திருப்பூர்லேருந்து இங்கே தனியாக ஊர்தி அமைத்து இங்கே கூட்டு வந்திருக்கிறார் ரவி அவர்கள் தலைமையில். எவ்வளவு சிரமம்! அங்கே அவருடைய பெற்றோர்களையும் சேர்த்து கூட்டி வந்திருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு கௌதம் 1வகுப்பு, அமுதன் 2வகுப்பு, லோகித் குமார் 1வகுப்பு, இங்கே நம்ம சென்னையைச் சேர்ந்த சந்திரேஷ் 4வகுப்பு படிக்கிறான். அவனும் இவர்களோடு சேர்ந்து ஹலாசனத்தை செய்யப்போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு காலை நீட்டி மெதுவாக ஹலாசனம் செய்ய வேண்டும். ஹலம் என்றால் ஏர் என்று பொருள். ஏர் நிலத்தை உழுதால்தான் அதை விளைச்சல் நன்றாக கிடைக்கும். முட்டு நிமிரே, மெதுவாக இறங்க, கால் நீட்டி நல்ல மூச்சு வாங்க. சிறு வயது பிள்ளைகளுக்கெல்லாம் பார்ப்பீர்களா, சளித்தொலை, இந்த பனிமழை காலங்களில் சளி, தும்மல், காய்ச்சல், சளியை பேசிக்காக வச்சு தான் காய்ச்சல்லாம் வரும். இந்த ஆசனம் பண்ணிட்டுனா சளியே வராது, சளித்தொல்லையே வராது. சின்ன குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத காரணத்தினால்தான் அடிக்கடி சளி பிடிக்கி மூக்கு வடிச்சிக்கிட்டே இருக்கும். ரஷ்யாவில் நான் பார்த்தேன் ஒரு மேகசீனில், சின்ன குழந்தைய மடியில், அது 1 வயசு தான், அது மடியில் வச்சு ஆலாசனம் பண்ண வைக்கான் ஒரு டாக்டர். அதை இப்போ அந்த மேகசீன், ரஷ்ய மேகசீனில் போட்டிருக்கான். அது குழந்தை ரொம்ப வளையும் தன்மை இருக்கிறதுனால அதை போடுதான். தலைகளை அப்படியே பிள்ளைய பிடிச்சி பிடி தூக்குதான், அப்படியே வைக்க, அது சிரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படி யோகாசனத்தை சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ரஷ்யாவிலெல்லாம் முன்னாலெல்லாம் யோகாசனத்தை அலோவ் பண்ணலை, இப்போ அலோவ் பண்ணிட்டான். அதனுடைய நன்மைகளை பார்த்து இப்போ இந்த பக்கம் தலையை வச்சு அங்கே கால் நீட்டு. ஒவ்வொரு ஆசனமுமே ஒவ்வொரு தனித்தன்மையை கொண்டது. அதனால் ஏதாவது 1-2 ஆசனங்களை குழந்தைகளை நீங்கள் பிடிவாதமாக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் உட்காந்து இதை பண்ணடா, உனக்கு அதை வாங்கித்தரேன், இதை வாங்கித்தரேன்னு சொல்லி குழந்தைகளை, சின்ன குழந்தைகளே பழக்க வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம், டாக்டருக்கு நிறைய செலவாகுது. வருமானத்தில் பெரும்பகுதி இன்றைக்கி பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் குடும்பத்தில் பெரிய தொகை டாக்டருக்கு போகும். அதெல்லாம் நமக்கு வரவே வராது. நீங்கள் 10 நிமிஷம் காலையிலையும் சாயங்காலம் பண்ணுங்கள், உங்களுக்கு மருந்து செலவே ஏற்படாது. அப்படியே மெதுவாக இறங்குங்க, நேராக பத்மாசனத்தில் உட்காருங்க. என் அருமை அங்கே பக்க என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவர்களுக்குத்தான் இது ரொம்ப முக்கியம். மாணவ சமுதாயம் எதிர்கால செல்வங்கள், இந்த நாட்டை ஆளப்போகிற செல்வங்கள். அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அவர்கள் உடலும் உள்ளமும் அவர்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும். உடல் மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் போகாது, உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் இளம் வயதிலேயே யோகாசனத்தை செய்வார்களே ஆனால் அவர்கள் ஆரோக்கியவனாக, மனதிடம் உள்ளவனாக, எதிர்காலத்தை நன்றாக ஆக்கித்தரக்கூடிய ஒரு ஆக்க பூர்வமான மனிதனாக வாழ்வதற்கு இந்த யோகாசனம் அவர்களுக்கு கை கொடுக்கும். அவர்களுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்து மக்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழிமுறைகளை நாம் காண வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.